கணபதிகும் ஹவாமகே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னோதி பிஸ்ஸித சாதனம் ஓம் ஸ்ரீ மஹா கணபதயே நமோ நமஹ. ஓம் ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் ஆனந்தமும் வந்து அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 14வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதேன் ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுதம். பகவான் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே லிங்காதீதாக, அதாவது குணாதீதன் என்கின்ற பரம்பொருளை பற்றி விளக்குவதற்காக குணங்கள் என்கின்ற ஒரு இந்த இயற்கையினுடைய அதிசூக்ஷ்மமான விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் மிகவும் முக்கியமாக இரண்டு ஸ்லோகங்களில் நமக்கு வந்து இந்த சிருஷ்டியை பற்றி சொன்னார். அது என்ன அப்படின்னா, 3வது மற்றும் 4வது ஸ்லோகத்தில் வந்து சிருஷ்டி என்பதற்கு எது காரணமாக அமைகிறது, இரண்டு விதமான காரணிகள் இருக்கின்றன, ஒன்று தந்தை போன்றும் மற்றொன்று தாயை போன்றும் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தந்தை போன்று இருப்பது தான் புருஷா என்று அழைக்கப்படுகிறது, அதுவே பரமாத்மா என்றும் கூறப்படுகிறது, ஈஸ்வரன் என்றும் கூறப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு அம்சமாக பிரகிருதி தத்துவமானது சொல்லப்பட்டது, அதுவே மாயா என்பதும் அதுவே தாய் என்கின்ற ஒரு பெரும் சக்தியாக பிரகிருதி தத்துவமாகவும் சொல்லப்பட்டது. அதன் பிறகு வந்து 5வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் அதை தான் சொல்லி இருக்கிறார். அதில் முதல்ல வந்து ஒரு 3 விஷயங்கள் சொன்னார் அவர். அதாவது இந்த குணங்கள் என்றால் என்ன, அவைகளினுடைய லட்சணம் என்ன, அவைகள் எப்படி நம்மை கட்டுகின்றன, பந்தன பிரகாரம் அப்படின்னு சொல்லி எப்படி அவைகள் நம்மை கட்டுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய லிங்கத்தையும் சொன்னார். லிங்கம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து சொன்னார். அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது, குணங்களினுடைய ஆக்டிவிட்டீஸ், குணங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிறக்கிறோம், வாழ்கின்றோம், இறக்கின்றோம், பொருள்கள் தோன்றுகின்றன, இருக்கின்றன, மறைகின்றன, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்தூலமான உலகம்தான் உலகம். அதன் பிறகு இந்த உலகத்தினுடைய நிமித்தமாக நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ், மகிழ்ச்சி, துக்கம், பொறாமை, வெறுப்பு, பிறகு கோபம், தாபம், இந்த மாதிரி இந்த சமாச்சாரங்கள் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் உலகம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த சமாச்சாரங்கள் மட்டும் உலகம் அல்ல, உலகம் என்பது மேலும் பல்வேறு விதமான சூக்ஷ்மங்களை கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி இதை படிக்கிறச்சு தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து இந்த உலகத்தை வருபொருளாகவும் பிறகு உணர்ச்சிகள் மிகுந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கின்றோம். இந்த உணர்ச்சிகளினுடைய கொந்தளிப்பும் இந்த வருபொருள்களுடைய இருப்பும் மாற்றமும், இல்லைன்னா என்ன சொல்லுவோம், கிரியேஷன் சொல்லுவோம், டெசல்யூஷன் அல்லது ரெசல்யூஷன் சொல்லுவோம்,
உருவாக்கம் அழிவு அதற்கு நடுவில் இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது சார். உருவாகி இருந்து அழிந்து பட்டு போவது உலகம் அல்ல. மூன்று குணங்களினுடைய மாறுபாடே உலகம். இப்படியாக உலகத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருள்களினுடைய தன்மையையும் புரிந்து கொண்டு அவைகளுடன் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவும் நமக்கு கிடைக்கின்றது. அப்பா அப்படின்னா எவ்வளவு பெரிய எஜுகேஷன் இதுவல்லவா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் சொல்லி கொடுக்கப்பட வேண்டியது. ஆனால் ஏன் சொல்லி கொடுக்கப்படவில்லை? வெளிநாட்டவர்களுக்கு இது புரியவில்லை. இப்பொழுது இருப்பது மெக்காலே கல்வி. அந்த மெக்காலே என்கின்ற மகாராஜுக்கு இது புரியலை சார். அதனால் நம்ம மகாராஜாக்களுக்கும் இன்னும் புரியலை. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் பாரத நாட்டில் பிறந்துவிட்டு பாரத நாட்டினுடைய பொக்கிஷமாகிய இந்த ஞானத்தை நாம் அடையாமல் இறந்தோம் என்றால் பாப்பிகள் ஆயிடுவோம். இன்ஃபேக்ட் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, யாரையுமே பாப்பிகள்னு சொல்கிறது அல்லவே இல்லை. ஓ பாப்பிகளே, உங்களை மன்னிக்க வந்திருக்கின்றேன். நேவர் சொல்லும் பொழுதே மா பஹிஷ்ட வித்வன் ஆஸ்தியபாயா, வித்வானே ஞான பண்டித்தனே எழுந்துரு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதனால் இதை படிக்கலைன்னா நம்ம இழந்தவர்கள் ஆகிவிடுவோம். ஆமாம், அப்படி ஏமாற்றப்பட்டவர்களாக நாம் வாழக்கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் வந்து ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஸ்லோகம், ஐந்தாவது ஸ்லோகத்தில் சும்மா வந்து அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார். அவைகள் தான் கட்டுகின்றன, மூன்று குணங்கள் இருக்கப்பா, அவைகள் தான் உனக்கு இந்த பந்தத்தை உண்டாக்குகின்றனன்னு சொல்லிட்டு, பொருள்கள் அல்ல, பொருள்களுக்குள் அந்த மூன்று குணங்கள் என்பது மறைந்திருக்கின்றது. இன்ஃபேக்ட் அந்த பொருள்களே குணங்களினுடைய வெளிப்பாடாகவும், உன்னுடைய மனம் புத்தி சரீரம் இவைகள் அத்தனையுமே குணங்களுடைய வெளிப்பாடாகவும், குணங்கள் குணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் வாழ்க்கையாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் த புத்திசாலிஸ், என்ன சொல்கிறது, விவேகினஹா அப்படின்னு சொல்லு. விவேகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை. தீரஹா கஷ்டித் தீர பிரத்யகாத்மானமைக்ஷத்து ஆவிர்த்த சக்ஷுரமுத்தத்துவம் இச்சன்ன அப்படின்னு கட்டோபனிஷத்தில் யாரோ ஒரு தீரன், தீரன்னாக்கா பிரித்து பார்க்க தெரிகின்ற நித்தியத்தையும் அநித்தியத்தையும், இந்த மூன்று குணங்கள் என்பது நித்தியத்தை மறைத்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது யாரோ ஒருவன் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த யாரோ ஒருவன் என்பவர் ஏன் தாங்களாக நீங்களாக இருக்கப்படாது? புத்திசாலியாக வாழணும். திருமணம்லாம் பண்ணிக்கலாம், தாராளமாக குடும்பம் ரன் பண்ணலாம். ஆனால் இதை புரிந்து கொண்டால் நம்மளும் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம், யாரையும் நமக்கு பாரமாக இருக்க விடவும் மாட்டோம். ஏனென்றால் இந்த உலகம் பாரமற்ற உலகம். பாரம் என்பது இந்த மூன்று குணங்களினுடைய இயல்பு, அவ்வளவுதான். ஆத்மா என்பது எந்த பாரத்தையும் கொண்டதல்ல. இது எப்படின்னு கேட்டால், ஆத்மா என்பது கனவு காண்பவன், இந்த மூன்று குணமயமான இந்த உலகம் என்பது கனவு உலகமாகிறது. இந்த கனவு உலகத்தில் நம்ம இமயமலையை பார்ப்போம், சத்துருகிரி மலையை பார்ப்போம், வெள்ளியங்கிரி மலையை பார்ப்போம், கங்கையை பார்ப்போம், காவேரியை பார்ப்போம், பிரம்மபுத்திராவை பார்ப்போம். எல்லா பார்த்தாலும் அவ்வளோ வெயிட்டு நம்ம இந்த ஆறடி சரீரத்துக்குள்ளே வர முடியுமா என்ன? They do have mithya reality. அவைகள் டெம்பரவரியாக பொய்யான இருப்பை கொண்டிருக்கின்றன. உண்மையல்லாத இருப்பு, பொய்யன்னு கூட சொல்லக்கூடாது, உண்மையல்லாத நிலையில்லாத இருப்பை கொண்டிருக்கின்றன. அவைகளை எப்படி கனவு காண்பவன் தாங்குகின்றானோ, அப்படி இந்த மூன்று குணங்களினுடைய வெளிப்பாடாகிய இவ்வளவு பாரமான உலகத்தை ஆத்மா என்கின்ற புருஷ தத்துவமானது தாங்குகிறது என்கின்ற ரகசியத்தை புரிந்து கொள்வதற்குத்தான் பதினான்காவது அத்தியாயத்தை பகவான் கொடுத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் விடுதலை அடைகின்றோம். புரியுறதா? சரி, இப்போது இன்றைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்லோகத்தில் வந்து லிங்கத்தை பற்றி சொல்கிறார். மூன்று குணங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னார். அதில் வந்து சத்துவம் அப்படிங்கிற அந்த குணம் வந்து பிரகாஷாத்மகம் அனாமயம்னு சொன்னார். தெளிவாக இருப்பது, எப்போவுமே தெளிவாக இருக்க வைப்பது. அப்புறம் ரஜோகுணம் அப்படின்னாக்கா ஓட வைப்பது, கர்மத்துடன் இணைத்து வைப்பது, மேலும் 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 தாகத்தையும், அதாவது தாகத்தையும்னாக்கா இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் விருப்பத்தையும் மேலும் மேலும் பேராசையையும் ஊட்ட வல்லது. தமோ குணம் சோம்பல் தனத்தையும் அதர்மத்திற்கு துணை போவதுமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, அது எது 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 எதில் கட்டுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார்.
சத்வம் சுகே சஞ்சயதி ரஜஃ கர்மணி பாரத ஞானம் ஆவ்ருத்யது தமஹா பிரமாதே சஞ்சயத்யுத அப்படின்னு சொல்லி, சத்வம் நம்மை சுகத்தில் அதாவது இன்ப நாட்டங்களில் கட்டி வைக்கின்றது, இன்பங்களிலும் இன்ப நாட்டங்களிலும் கட்டி வைக்கின்றது. பிறகு ரஜஸ் என்பது கர்மத்தில் மேலும் 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 நான் சாதிக்கணும் 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 என்கின்ற வெறியில் கட்டி வைக்கின்றது. பிறகு தமம் தமஸ் என்பது ஞானத்தை மறைத்து தன்னுடைய இயல்பையும் உண்மையையும் மறைத்து, அதாவது அவன் தாய்மானவர் சொன்னார் இல்லையா, எம்மை இறையை எம்பால் காட்டாத அம்மை திரோதை அகழு நாள் என்னாலோன்னு சொன்னார் இல்லையா, தன்னையும் மறைத்து இயற்கையினுடைய ஆதிகர்த்தாவாகிய கடவுளையும் மறைத்து ஏதோ ஒரு திக்கு தெரியாத காட்டில் அலைய விட்டிருக்கக்கூடிய அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தன்னையும் மறைத்து தன்னையும் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தையும் புரிந்து கொள்ளாமல் இறைவனையும் புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு ஒரு அவஸ்தையில் இருக்க வைப்பது தான் தமோ குணம். அதை தான் புரிய வச்சார். புரிய வச்சிட்ட அப்புறம் இப்போ வந்து லிங்கம், நமக்கு நாமே எப்படி புரிந்து கொள்வது, நான் எந்த குலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி தெரிந்து கொள்வது, இல்லை பிறவை பார்த்தால் எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும், ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இல்லை. ஒன் ஷுட் நாட் பி எ ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சுவாமிஜி அடிக்கடி சொல்வார். அடுத்தவங்களை பற்றி ரொம்ப ஜட்ஜ் பண்ணிவிடாது, இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் வந்து உருப்படி இல்லாதவர் உருப்படியானவர் இவர் வந்து பெரிய ஆள் இவர் சின்ன ஆள் இவர் லாயக்கட்டவர் அப்படின்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத ஜட்ஜ் பண்ணாதே அப்படின்னு சொல்லுவார். ஜட்ஜ் பண்ணால் நம்ம கர்ம பலன் தலைமையில் தூக்கி கொட்டிட்டோன்னு அர்த்தம். சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் எதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுத. அனைத்து விதங்களிலும் ஒருவருடைய செயல்களிலும் அவர் பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் கேட்கின்ற விதத்திலும் ஒன்றை சுவைக்கின்ற விதத்திலும் ஒரு காரியத்தை செய்கின்ற விதத்திலும் ஒரு விஷயத்தை அனுபவிக்கின்ற அத்தனை துவாரங்கள் இவைகள் அத்தனையுமே வாயில்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாயில்களின் மூலமாக எவர் ஒருவருக்கு தெளிவும் பிரகாசம்னா தெளிவும் அதே போல் பாருங்களேன் பிரகாச உபஜாயத்து தெளிவும் அதாவது செய்கின்ற செயல் நான் எதற்கு பண்ணுகின்றேன் என்கின்ற தெளிவும் அமைதியும் ஆனந்தமும் தொடர்கின்றதோ அவர் சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்கின்றார். அந்த சரீரம் அந்த மனம் அந்த புத்தி அந்த அகங்காரம் அனைத்துமே சத்துவகுணமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்ன ஆயிடுன்னு கேட்டால் அந்த மாதிரியான மனிதர்களுக்குள் ஞானம் பிரதானமாக மதிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டார். சரிப்பா, அப்போ சத்துவகுணம் அப்படின்னு ஒன்று ஸ்லோ மோஷனில் அப்படியே நடக்கிறது கிடையாது, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கண்ணை வந்து சிமிட்டும் போதே அப்படியே ஸ்மெல்ல சிமிட்டி. சத்துவகுணம் என்பது ஆர்டிஃபிஷியல் ஸ்லோ கிடையாது. நீங்கள் சத்துவகுணத்தில் இருந்தீங்கன்னா இயல்பாக இருப்போம் நம்ம, ஆனால் பார்க்கின்றவர்களுக்கு பரப்பர பரப்பரன்னு தெரியாது. நாமும் அப்படி இருப்பதற்கு அனுமதிக்காது நம்முடைய சரீரமும் புத்தியும். அடுத்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். லோப பிரவர்த்திராரம்பா கர்மணாமசமஸ்பிருஹா ரஜஸ் ஏத்தானி ஜாயந்தே விருத்தே பரத ருஷப. சாரி, ரஜோகுணம் கொண்ட மனிதர்களையும் மனதையும் செயல்களையும் எப்படி நான் புரிந்து கொள்வது அப்படின்னா, ஆரம்பா பிரவர்த்திஹி கர்மணாம் அசமஹா ஸ்பிருஹா. பெரிய பெரிய வார்த்தைகள் இதெல்லாம். முதல்ல எடுத்தோன்னே லோபஹா, ஒவ்வொன்றா பார்ப்போம். லோபஹானாக்கா தன்னுடைய சக்திக்கு மீறின ஆசைகளை கொண்டிருக்கக்கூடிய மனம் புத்தி சரீரம். ஒரு ஜீவனிடத்தில் வந்து அதாவது இது வேற சொல்லிட்டாள் இல்லையா, அதாவது வந்து எத்பாவோ தத்பவதி, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகின்றாய் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு வந்து தன்னுடைய தகுதிக்கெல்லாம் மீறி மனித சமுதாயத்தினுடைய தகுதிக்கெல்லாம் மீறி நினைக்கப்படாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு வந்து அந்த யதார்த்தம் தெரிந்து சங்கல்பத்தை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. உன்னுடைய யதார்த்தம் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, அதில் வந்து கொஞ்சம் கூட கேட்கலாம். வந்து அளவு கடந்த பேராசை வச்சு விட்றது, அதான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகலான்னு சொல்லி நினைக்கலாம், யூஎஸுக்கு பிரதமர் ஆகலான்னு சொல்லி நினைக்கலாம். நான் இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அது அபத்தமாக இருக்கிறதா இல்லையா, ஆகலாம். யாரு கண்டா அடுத்தடுத்த ஜென்மங்களில் எல்லா நாடுகளும் ஒன்றாக வந்து கூட வைத்து
அதற்கு ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி எந்த காலம் வருதோ அந்த காலம் வந்து அப்போ வந்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். அப்படி அப்நார்மலாக, அதாவது ஒரு ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஆசைகளையும் இச்சைகளையும் வைத்துக்கொண்டு தனக்கு சொந்தமில்லாத விஷயங்களையும் தனக்கு வேண்டும் என்கின்ற, அதுதான் பேராசை. என் சொத்து எனக்கு வேண்டும், என்னுடைய தம்பியினுடைய சொத்தும் வேணும், அப்பாவில் சம்பாதிச்ச சொத்தும் வேணும், மாமனார் சம்பாதிச்ச சொத்தும் வேணும், இப்போ நான் சம்பாதிக்க சொத்து என் பையனுக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது. இதுதான் லோபகா. இது எது கொடுக்கும்னு கேட்டால் ரஜோகுணம் தான் கொடுக்கும். அதன் பிறகு ஆரம்பகா பிரவர்த்திகி, கருமத்தில் எப்பவுமே ஒரு ஈடுபாடு இருக்கும், அமைதியாக உட்கார முடியாது. ஏன்னா யாராவது சாதிச்சாங்கன்னா அவர்களை மாதிரியே நானும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த கர்மத்தில் வந்து பிரவிருத்தியில் வந்து ரொம்ப ஆய் 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 ஆயின்னு வேலை செய்கிறது, வேலை செய்கிறது, அடுத்தவர்களையும் வேலை செய்ய வைக்கிறது, அப்படியே உழைப்பு தான் அத்தனையும் சொல்கிறது. இதெல்லாம் தவறே கிடையாது, ரஜோகுணமாக இருப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த ரஜோகுணத்தின் மூலமாக தன்னுடைய சரீரம் மனம் புத்திகள் பாதிக்கப்படும் பொழுதும் அடுத்தவர்களுடைய சரீரம் மனம் புத்தியும் பாதிப்புக்குள்ளாக்குகின்ற வகையிலும் நடப்பது கூடாது. அப்போது நம்முடைய அந்த குணமானது நம்மை பாதிக்கக்கூடாது. குணங்களுடைய இம்பேக்ட் என்ன, ரஜோ குணம்னா என்ன, சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துரும், மனதினுடைய அமைதியை கெடுத்துரும், இருக்கப்படாது. பிரவிருத்தி, பிரவிருத்தியில் கொண்டு போய் அப்படி பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சொன்னாலே உதாரணம், பண்டிகைனே போய் கடை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது, குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு. ஞாயிற்றுக்கிழமைகள் என்ன, ஞாயிற்றுக்கிழமையே சாயந்தரம் 8 மணி வரைக்கும் கடையிலே உட்காந்துட்டு, 7 மணி வரைக்கும் கடையிலே உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் பிரவிருத்தி. குடும்பம்னு ஒன்று இருக்கிறது, சரி குடும்பம் இல்லை சுவாமிகளை நான் என்ன பண்ணுறதுனாக்கா, கோயில்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா, அதுதான் குடும்பம். அங்கே போய் பாருங்கள், எல்லாருமே சொந்தக்காரர்கள். அப்போ நம்ம குடும்பம் இல்லையா, கோயிலுக்கு போங்க சார், அது உங்கள் குடும்பங்க. அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், சகோதரன் இருக்கின்றான், கார்த்திகேய சகோதரன், ஸ்லிம்மாக ஹேண்ட்ஸமாக அழகான ஒரு சகோதரன், ஒபீசிட்டியோட குண்டா, ஆனால் வந்து அப்படியே இன்முகமாக அக்காமடேஷனோட ஒரு சகோதரன், அவ்வளோதானே, வேற என்ன வேணும். அப்புறம் என்ன, முன்னோர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்களை எல்லாம் பார்க்கலாம் இல்லையா, வயல் தேவதைகள், ஒரு குடும்பம் மாதிரி அங்கே போகலாம் இல்லையா. சரி, நம்ம இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பிரவிருத்தி, எப்போ பார்த்தாலும் கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற பிரவிருத்தி, எவ்வளோ கர்மம் பண்ணினாலும் அமைதியை வந்து அடையாத ஒரு தன்மை, ஸ்பிருஹா கிரேவிங், அந்த தாகம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. எதை பண்ணினா தாகம் தீரும்னு தெரியாமலேயே இருக்க, தாகத்தோடையே இருக்க. ரஜசி விருத்தே ஏதானி ஜாயந்தை, ரஜோகுணம் வந்து ப்ரிடாமினேட் யாருக்கு பண்ணுகிறதோ, டாமினேட் யாருக்கு பண்ணுகிறதோ, அவளுக்கு இந்த சமாச்சாரங்கள்லாம் இருக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் தமோ குணத்தை பற்றி சொல்கிறார், அதையும் படிச்சிருவோம். அப்ரகாஷோ பிரவருத்திஷ்ட பிரமாதோ மோக ஏவச்ச தமஸ்யேதானி ஜாயந்தே பவருத்தே குருநந்தனம். சத்துவ குணத்தை பற்றி சொல்லிட்டு, பிறகு ரஜோ குணத்தை பற்றி சொல்லிவிட்டு, பிறகு இங்கே வந்து தமோ குணத்தை பற்றி சொல்ல வருகிறார். தமோ குணம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தமோ குணத்தினுடைய இம்பாக்ட் என்னன்னு கேட்டால், கொஞ்சம் நஞ்சமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் என்ன பண்ணிடும், கம்ப்ளீட்டாக மறைச்சிடும். சத்துவ குணமும் அஞ்ஞானத்தை கொண்டு தான் இருக்கிறது, ரஜோ குணத்திலையும் அஞ்ஞானம் இருக்கிறது. தமோ குணத்தில் ஞானம் சுத்தமாக முடிந்து விட்டு வெறும் அஞ்ஞானம் மட்டும்தான் இருக்கும். தமோ குணம் அப்படிங்கிறது எடுத்த உடனே முதல்ல வார்த்தையை பாருங்களேன், அப்ரகாஷாக, அவர்களால் தன்னுடைய நிஜ சொரூபத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, தனக்கு என்ன தேவைங்கிறதே அவர்களுக்கு தெளிவு இருக்காது, அதுலேயே அவளுக்கு தெளிவு இருக்காது. பிறகு இந்த உலகத்தினுடைய நடைமுறையை பற்றியும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தவர்கள் தனக்கு கூட தன்னுடைய உறவினர்களுடைய இயல்பையும் அவர்களுடைய அந்த ஒரு மனித தன்மையையுமே புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள். பிறகு வாழ்க்கையினுடைய அந்த உயர்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக இக்னரண்ட்டாக இருப்பார். அப்பிரகாஷா, தெளிவின்மை, 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 ஞான சுத்தமாக கிடையாது, சூன்யம்னு சொல்லுவா இல்லையா, ஞான சூன்யம். தெளிவில்லாததுனால ஒரு அமைதியின்மை இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, அப்ரகாஷா அப்படின்னாக்கா எந்த ஃபீல்டுலேயுமே ஞானம் கிடையாது. தான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் பார்த்தேன்னாக்கா தனக்கு தெரியும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், ஆனால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் புள்ளி விவரம் நிறைய வச்சுன்னு இருப்பான், புள்ளி விவரம், இது இப்படித்தான், அதை இப்படித்தான் அப்படின்னு பயங்கர கால்குலேஷனாக பார்த்தா, வாவ், பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் போல் தெரியறதே அப்படின்னு சொல்லி நம்ம தோணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா தொழிலாளர்களுக்கு தன்னுடைய தாங்கிட்ட ஒர்க் பண்ணுறவாளுக்கு வந்து சம்பளமே வந்து கொடுக்க முடியாமல் திண்டாடின்னு இருப்பார், இல்லையா கஷ்டப்பட்டுருப்பார்.
அப்போ புள்ளி விவரங்கள்லாம் என்ன, ராங்காக இருக்கும், தவறு, தான் வந்து தவறாக அந்த நாலேஜை கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார். என்னமோ தெரில, என்னமோ தெரில அப்படின்னு இருப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புள்ளி விவரம் என்பது நாலேஜ் கிடையாது. அதுவும் தவறான புள்ளி விவரங்கள் வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். அது தவறுங்கிறதே தெரியாத அளவுக்கு டார்க்னஸ், இருட்டு அவர்களுடைய மனதில் இருக்கிறது. ஓவர் கான்ஃபிடென்ட், எல்லாரையுமே சகட்டு மணிக்கு கமெண்ட் அடிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் வந்து தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. சரி, இந்த தன்மை இருக்கிற இடத்துல எந்த மாதிரியான கர்மங்கள் நடக்கும்னு கேட்டால், அவர் பண்ணுறதுலேயும் தெளிவு இருக்காது, ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது, இன்னும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தற்காலத்திற்கு, அதாவது தற்காலத்திற்கு என்ன தேவையோ எது தேவையில்லையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பார். முழுமையான வெற்றியை அடையவே முடியாது. அதுதான் தமோ குணம். அது அப்ரவர்த்தி ஹீச்ச, இந்த மாதிரி இருக்கிறவ வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருப்பான், எதையும் ஆரம்பிக்காமல் அப்படியே ரவுண்ட் அடிச்சு. எப்படா இதை அவாய்ட் பண்ணலாம், எந்த தொழில் யார் சஜஸ்ட் பண்ணாலும் எப்படியாவது அவாய்ட் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம், அப்படி ஆரம்பித்த பிறகும் இதை சொல்லி அதை சொல்லி எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்ரவர்த்தி. ஆனால் தர்மத்திற்கு எதிரான விஷயங்களில் அளவுக்கு மிகுந்த நாட்டு, அப்படியே சாயங்காலம் 4 மணிக்கு அப்படியே டிவியை பார்க்க உட்காந்து விடுறது, நைட்டு 1-2 மணி வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது, தேவையில்லாத குப்பைகளை பார்த்துட்டே இருக்கிறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது இல்லை. அதாவது வந்து பெற்றோரோ மற்றோரோ வந்து லலிதா சாஸ்திரம் நாம் போட்டு விட்றா அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கேன் இல்லையோ அப்படிங்கிறது, அந்த குப்பையை பார்த்துட்டு 2 மணிக்கு தூங்கி கார்த்தால 11 மணிக்கு எழுந்து, அப்படிலாம் யாரும் இல்லை, கொஞ்சம் நான் எக்ஸாஜரேட் பண்ணுறேன், ஏன்னா அப்போது புரியும். ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதா கேள்விப்படுறேன், நான் பார்த்ததில்லை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல தானே. பிரமாதாகா, அடுத்த வார்த்தை பிரமாதாகா. அப்ரவர்த்தி, உருப்படியாக ஒன்று செய்யணும்னு தோணாது, அதில் வந்து தடைகள் வந்தோடனே அப்படியே வளைகிட்டுறது. பிரமாதாகா அப்படின்னா நெக்லிஜென்ஸ், உதாசீனம், ஒரு கேர்லெஸ்னஸ்ஸு, அப்புறம் ஏதாவது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், இது இப்படி ஆக்கும், அது அப்படி ஆக்கும், அது இப்படி ஆக்கும், வேலையை செய்யப்பா அப்படின்னாக்கா அப்படின்னு. இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து, இந்த மாதிரி ஆட்கள் ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தை பிடிச்சிப்போம், எனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால் ஒன்றும் செய்யப்படாதுன்றோம். சரி, டைம் நல்லாயிருக்குன்னு ஜோசியர் சொல்லார்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜோசியர் கொஞ்சம் சரியில்லை, நமக்கு கஷ்டம் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு, எந்த ஜோசியர் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரோ அதை பிடிச்சிக்கிறது. தமோ குணம், மோகம், அதுதான் மோகம். எதை எப்படி பண்ணுறது, என்ன எப்படி பண்ணக்கூடாது, தனக்கு தகுதி இல்லாத விஷயங்களை பற்றி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய தகுதி தெரியாமல் இந்த உலகத்தில் வந்து விவகாரம் பண்ணும்பொழுது அத்தனை பிரச்சனைகளும் வருகின்றன. தன்னுடைய தகுதி, தான் இருக்கக்கூடிய இடம், நம்ம எங்கே இருக்கோம் எங்கே இல்லை அப்படிங்கிறது, இந்த கம்பெனியில் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய, அதாவது தனக்கு ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய பல பேருடைய விஷயத்தை பாருங்களேன், இவருடைய தகுதிக்கு மேலே தனக்கு மேலே இருக்கிறவங்களை வந்து கமெண்ட் அடிச்சுட்டு ஏதாவது மாட்டின்ருப்பார், இல்லை தனக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட போய் ஏதாவது மாட்டின்ருப்பார், இல்லையா தனக்கு சகமாக இருக்கிறவர்கிட்ட போய் மாட்டின்ருப்பார், எங்கேயாவது அவர்களுடைய பேச்சு வழக்கே அவர்களுக்கு வந்து எமனாக வந்து நிற்கும். இதுதான், இது என்ன தமஸ், ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு ஜாக்கிரதையாக பேசாது. வாய் ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்குறாருன்னு வச்சுக்கணுங்களேன், ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிக்கணும், நம்ம மூளையிலிருந்து பார்க்காமல் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு நியூட்ரலாக இருந்து பார்த்து அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த தமோ குணம் அப்படிங்கிறது மிகவும் விரும்பத்தகாத ஒரு குணம், வில்லங்கமான குணம். அதனால் தமோ குணம் மேலோங்கிய அந்த அந்த லிங்கத்தை இவர் சொல்லிட்டாருங்க, சொல்லிட்டு அடுத்ததில் அப்போ வந்து மூன்றையும் சொல்லிட்டார், சத்துவ குணத்தை சொல்லிட்டார், பிறகு ரஜோகுணத்தை சொல்லிட்டு இப்போ தமோ குணத்தை முடிச்சுட்டு இதனுடைய கதியை சொல்லுகிறார். கத்தின்னா என்ன சார், கதி என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து போக்கு அப்படிங்கிறதுக்கும் கதி அப்படின்னு தான் பேர், கத்திஹி, அதாவது பிரயாணம். நம்ம சொல்லலையே பிரயாணம் அப்படின்னு சொல்கிறது கதி, ட்ராவல், ட்ராவலிங் கத்திஹி, போக்கு எவ்வளோ வேகத்தில் போகிறார், ஸ்பீடு, கத்தியனாக ஸ்பீடு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, போய் சேரும் இடம், டெஸ்டினேஷனும் கத்தி தான், போய் சேருகின்ற இடம் கதி. அதனால தான் இப்போ அண்டை நாடுகள்லேருந்து கஷ்டப்பட்டு வரா இல்லையா, அவளுக்கு அவளுக்கு வந்து அகத்திகி, போக்குமிடம் தெரியாதவர்கள், போகுமிடம் தெரியாதவர்கள், திக்கு தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அகத்திகி அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம இறந்த பிறகு ஊர்துவகதி அதோகதி அப்படின்னு ரெண்டு இருக்கிறது. அந்த ஊர்துவகத்தியிலும் இரண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எட்டாவது அத்தியாயம் சொன்னது இல்லையா, அதற்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருப்பது இந்த குணங்கள் தான். அதனால் அந்த கதியை பற்றி சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அந்த ஸ்லோகத்தை படிச்சுருவோம் நம்ம. யதா சத்வே பிரவருத்தேதோ பிரளயம் யாத்தி தேகபிரத் ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. சத்துவ குணத்தில் ஒருவர் இறந்தால், சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது, தன்னுடைய உயிரை ஒருவர் தியாகம் செய்யும் பொழுது, அந்த தேகத்தை கொண்டிருந்த அந்த தேகி தேக பிரது அப்படின்னாக்கா அந்த தேகத்தை தாங்கியிருக்கக்கூடிய அந்த ஜீவன், தேகத்தை சத்துவ குணமாக இருக்கும் வேளையில் தன்னுடைய சரீரம் மனம் புத்தி அகங்காரம் இவைகள் எல்லாம் சத்துவத்தில் திளைத்திருக்கும் பொழுது, அந்த தேகியாகப்பட்டவன் அந்த சரீரத்துக்கு உண்டானவன் சரீரத்தை விடும் பொழுது இறக்கும் பொழுது, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ததா அதன் பிறகு அமலான் உத்தம விதான் லோகான் பிரதிபத்தியத்தை, அப்பழுக்கற்ற பாபங்களற்ற புண்ணியமயமான உத்தமமான உலகத்தை அடைகின்றான். ஆதிசங்கர் சொல்கிறார், உபாசகர்கள் அடைய வேண்டிய சமாச்சாரம் இது அப்படிங்கிறார். தபஸ்விகளினுடைய உலகத்தை அடைகின்றான் இங்கிருந்து இறந்த பிறகு. அப்போ குணங்கள் நம்முடைய கதியை, அதாவது போக்கையும் நிர்ணயிக்கின்றன, போகும் இடத்தையும் நிர்ணயிக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புரிந்து கொள்ளணும். அதுவும் சத்துவ குணம், சத்துவ குணம் எவ்வளவு முக்கியம். அதனால தான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறார், நித்திய சத்துவஸ்தோ பவ நிர் யோகக்ஷேமவான் பக அப்படின்னு சொல்லி இரண்டாம் அத்தியாயத்திலே சொன்னார். இதை நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பிலும் காண்போம் என்று சொல்லி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும், நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஞானமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.